வாசவன் செய்திகள். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியான ஆனவச்சாலில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறி கார் பார்க்கிங் அமைக்கும் பணிகள் செய்யும் கேரள அரசின் எதேச்சதிகார போக்கை கண்டித்து ஒருங்கிணைந்த 5 மாவட்ட பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டம் இன்றி 5 மாவட்டங்களில் நீர் ஆதாரமாக உள்ள முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான ஆனவச்சாலில் பகுதியில் கேரள வனத்துறையர் கார் பார்க்கிங் அமைக்கும் பணிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை மீறி கேரள வனத்துறை பணிகள் செய்து வருகிறது. 1980 ஆண்டு தமிழக கேரள ஒப்பந்தத்திற்கு பிறகு ஆரம்பித்த கேரளாவின் நில ஆக்கிரமிப்பு இன்று உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பேபி அணையை பலப்படுத்தினால்தான் 152 அடி தண்ணீரை பெரியாறு அணையில் தேக்க முடியும் என்கின்ற இக்கட்டான நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறி மீண்டும் மீண்டும் நீர்த்தேக்க பரப்பு பகுதிகளில் கட்டிடங்களை கட்டி 5 மாவட்ட மக்களின் ஜீவாதார பிரச்சனைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் கேரள அரசையும் கேரள வனத்துறையையும் கேரள வருவாய்த்துறையையும் கண்டித்து ஒருங்கிணைந்த 5 மாவட்ட பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் கம்பம் பள்ளத்தாக்கு உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.